மன புத்தி சித்தத்தில் நடக்கின்ற வேறுபாடுகள். சில பேர் படுக்கை அறைக்கு உள்ளேயே வந்து உட்கார்ந்து பேசுவார்கள், நாம சொல்லாமலேயே. வெளித்திண்மையிலேயே நாம் அனுமதிக்கிறதா இல்லையாங்கிற விவகாரம் போய் படுக்கை அறைக்கு உள்ளால வந்து அங்க உட்கார்ந்து கொண்டு பேசுவார்கள், இவன் இங்கே எப்படி வந்தான். அந்த மாதிரி இறைவனோடு நாம் ஆன்மாவானது இருக்கிறது, அந்த ஆன்மாவை இறைவன் படைக்கவில்லை, இரண்டு பேரும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். அது ரொம்ப உள்ள போற பிரச்சனை. இந்த கூடத்தில் வச்சு பேசி கொண்டிருக்கிறோம் இல்லையா, வாங்க கூடத்தில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொன்னாலே ஒரு இடம் தள்ளி போகிறோம் என்பது பொருள். வெளியிலிருந்து வந்தா கொஞ்சம் உள்ள போகிறோம் என்பது பொருள், உள்ளிருந்து வந்தா கொஞ்சம் வெளியில வருகிறோம் என்பது பொருள். நான் வந்தவன கொஞ்சம் அங்கேயே உட்காந்துருங்க, நான் வந்துடுறேன், நாம ரெண்டு பேரும் அங்கேயே உட்காந்து பேசலாமே அப்படின்னு சொன்னாருன்னா முழு மனதோடு இல்லைன்னு அர்த்தம். அதை சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் கூடத்திலே உட்காருங்க, நான் அங்கேயே வந்துடுறேன் பேசணும், வசதியா சேரலாம் அங்கதான் இருக்குது அப்படின்னு சமாதானத்தை சொல்லுவார்கள். எங்கே வந்தாலும் நம்முடைய இல்லத்தில் பேச தயார் என்பதாக சொன்னால் அதுதான் வேற்றுமையற்ற ஒரு உறவு என்பதாக சொல்லப்படும். அது அவரவர்கள் அவர்களுடைய நட்பின் மூலமாக அமைக்கப்படுவார்கள். இங்கே என்ன விருப்பம் என்று கேட்டால், இறைவன் தான் உள்ள உட்கார்ந்திருக்கிறான், நாம தான் அங்கே போறோம், நாம அவனை ஒன்னாவே இருக்கிறோம், நாம கொஞ்சம் வெளியில வந்து அந்த கரணங்கள் என்று சொல்லப்படுகின்ற மனம் புத்தி சித்தம் ஆகியவற்றோடு தொடர்பு கொண்டு அங்கதான் எல்லா ஆபீஸ் ஒர்க் எல்லாம் அங்கதான் எல்லாமே. அது அங்க வந்தா நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் உடனே ஃபைலை பார்த்து சொல்ல முடியும், ஆபீஸ்லயே போய் உட்காந்து பேசிடலாமே அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த கரணங்கள் நமக்கு அலுவலகம். இது வெளிப்புற திண்ணை இந்த உடம்பு. அந்த வேறுபாட்டை மிக நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உடம்பில் ஒரு பொருளை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலேயே உயிரும் ஆன்மாவும் அந்த பொருளை ஏற்றுக்கொண்டது என்பதாக நீங்கள் ஒத்துக்கொள்ளவே கூடாது. அது வெளிப்புற திண்ணை, ஒரு அளவுக்கு அனுமதி உண்டு அவ்வளவுதான். ஆகும்போது திருநீர் பூசுவார்கள், உள்ளே சென்று இறைவனை வணங்க மாட்டார்கள். அது வெளிப்புறத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம், பல பேர் பார்த்துட்டு போறதுக்காக என்பதாக வைத்துக் கொள்வார்கள். திருநீரே பூச மாட்டான், கடவுளத்தில் ஆழ்ந்த பக்தி உடையவனாக இருப்பான். அதெல்லாம் வந்து நீங்க இந்த திண்ணை கூடம் படுக்கை இதில் யார் யாரை அனுமதிக்கிறோம் என்பதை பற்றி தான் பேச்சு. நான் சொல்ல வந்த விஷயம், குடத்தை ஒரு குயவன் செய்வது போல, அது ஒரு காரியம், குயவன் அதை செய்கிறான், அது மாதிரி இறைவன் இந்த உலகத்தை செய்கிறான். நம்மை யார் செய்தது? நம்மை சொன்னா ஆன்மாவை, ஒருவரும் செய்யல. இறைவன் எவ்வளவு நித்திய பொருளோ அவ்வளவு அளவுடைய நித்திய பொருள் ஆன்மா. இறைவன் வந்து பெருமையா நான் எப்பவும் இருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னாரே, ஆனால் இதுவும் அப்படிதான். தாயமானவர் சொல்றார், என்று நீ அன்று நான். இந்த மாதிரி இறைவனை பார்த்து சொன்ன ஆள் கிடையாது, அவ்வளவு தைரியமா. நான் என்ன நினைக்கிறோம், ஆன்மாவை இறைவன் அழிக்க முடியாது, ஆன்மாவாகிய நம்மை இறைவன் அழிக்க முடியாது. ஆனாலும் இறைவன் போல ஆன்மாவுக்கு நீங்க சம அந்தஸ்து கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது, கொடுத்தா தப்பு. அதுக்கு ஒரு ஆள் வந்து நிற்பான், அவன் பேர் என்ன தெரியுமா, சிவ சமவாதி. ஆனா தாயமானவர் சொல்றார், என்று நீ அன்று நான் அப்படின்னு சொன்னோம், சும்மா இல்லை, உன் அடிமை அல்லவோ, உன்னை சார்ந்துதான் நான் நிற்பேன், என்னால் தனித்து நிற்க முடியாது, நான் தனியாகவே நிற்க முடியாது, சார்ந்தே இருக்கின்ற பொருள், எதை சார்கிறேனோ அதை வெளிப்படுத்துகின்ற பொருள். ஆன்மாவை
எந்த இறைவனும் படைக்கவே இல்லை. ஒரு தெளிவான ஒரு கருத்தை நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் சர்வ வல்லமை உடையவன் தான். ஆன்மாவை படைக்கவோ அழிக்கவோ அவனால் முடியாது. நான் ரொம்ப சின்ன வயசுல கொஞ்சம் துடுக்குத்தனம் கொஞ்சம் அதிகமாக இருந்த காலத்துல இறைவனால் முடியாத காரியங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு எது எது இறைவனால் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டா, ஆன்மாவை அழிக்க முடியாது, ஆன்மாவிலேயே சார்ந்திருக்கின்ற ஆணவத்தையும் அழிக்க முடியாது. வேணுமானா கொஞ்சம் அடக்கி வைக்கலாம், இந்த பவர் கொஞ்சம் குறைச்சு வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் முயற்சி பண்ணி கொஞ்சம் குறைக்கலாம். என்னுடைய ஆணவத்தை அழித்தேன் என்பதாக யாரும் சொல்ல முடியாது. இருக்குது, வேலை செய்யலை. இது ரொம்ப சிக்கல். தத்துவத்துறையில மற்ற எல்லா நிலைகளிலும் விளக்கம் இருந்தாலும் கூட இந்த ஒரு இடத்துல எல்லாரும் சொல்லும் போது பார்த்தா, நீங்க சரியான கேள்வியை முறையாக நிறுத்தினால் பதில் கிடைக்காது. நாங்க அந்த மாதிரி கேள்வியை வந்து வேற ரூபத்தில் தவிர்த்துடுவோம். அதுதான் எங்க சாமர்த்தியம். ஆணவம் என்ற ஒரு பொருள் அதுவும் நித்தியமானது. இறைவன் எவ்வளவு நித்தியமானவனோ அது மாதிரி ஆன்மாவும் நித்தியத்தன்மை. ஆணவம் கொஞ்சம் ஆற்றல் குறையலாம். ஆற்றல் வந்து நம்மை கடித்து ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சுகின்ற பூச்சிகளிலேயே மிகவும் வலிமை உடைய பூச்சி மூட்டை பூச்சி தான். ஒரு படுக்கையில நீங்க ஒரு வருஷம் படுக்கலன்னு சொன்னாலும் அந்த மூட்டை பூச்சி உயிரோடு இருந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் படுத்தால் உடனே அது, ஒரு வருஷம் நான் படுக்கலையே இதுல மூட்டைப்பூச்சி இருக்காதுன்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப தப்பு. அது இருக்கும், உணவு இல்லாமலேயே ஓராண்டு இருக்குமா மூட்டைப்பூச்சி. அது மாதிரி இந்த ஆன்மாவை நீங்க என்ன பண்ணாலும் கூட அதை ஒண்ணும் அழிக்க முடியாது. அதே மாதிரி ஆணவத்தையும் அழிக்க முடியாது. என்ன பண்ணலாம்னு கேட்டா, ஆணவம் நம்மை ஆண்டு கொண்டு அதன்படி செலுத்தாமல் அதை கொஞ்சம் அடக்கி வச்சு மேல உட்காந்து பேசாமல் அடிக்கடி கட்டி கொடுத்து நீ மேல வராதே அப்படின்னு அடக்கி வைக்கலாம். அது கூட சாஸ்திரத்தை எல்லாரும் ஒத்துக்கொள்ளவே இல்லை. மனவாசகர் கிரந்தார் சொல்றார், ஆணவமே இல்லைன்னா உனக்கு ஆனந்தமே கிடையாதுன்னார். ஆணவமே இல்லைன்னு சொன்னா நீ பெருமானை அனுபவிக்க முடியாது. நான் அனுபவிக்கும் பொருள் இறைவன், என்னால் அனுபவிக்கப்படும் பொருள் இந்த மாற்றத்தை கொடுப்பது ஆணவன் தான். அதனால இறைவனை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சமாவது நம்மகிட்ட ஆணவம் இருக்கணும், அதுக்கு உயிர்த்தன்மை கொடுத்து கொண்டிருக்கணும். சாத்திரவாதிகள் அதில் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறார்கள். முத்தி பெற்ற ஆன்மாக்களுக்கு சுத்தமாக ஆணவம் இல்லை என்று சொன்னவர் சிவஞான போதவருடைய மெய்கண்டார். அவருடைய உரை அவர் அந்த சிவஞான போதத்து உரை எழுதிய சிவஞான சுவாமிகள் சிவஞா அந்த மெய்கண்ட தேவருடைய மாணாக்கராகிய அருளந்தி சிவாச்சாரியார் அவர்தான் அவருடைய மாணாக்கர், சகல ஆகம பண்டிதர். அவர் என்ன சொன்னார், ஒரு ஆன்மாவில் சுத்தமாக மலம் இருக்கு, ஆணவ மலம் இருக்காது, அதனால ஆணவ மலத்துக்கு ஒன்றும் அழிவு வந்துடாது. நிறைய ஆன்மாக்கள் முத்தி பெறாது இருக்கின்றன, அதனால் அங்கே ஆணவம் இருக்கிறது என்பதாக ஒரு சமாதானத்தை சொல்றார். ஒரு சமாதானம் தான். அதனுடைய புத்தகம் எல்லா ஆன்மாக்களுமே முத்தி பெற்று விட்டால்
எல்லா ஆன்மாக்களும் முற்றி பெற்று விட்டால் அருணி சிவாச்சாரியாவுடைய வாதம் அடிபட்டு போயிடும். பெரிய மகான், அதுக்கு என்ன பதில்? நானே அடைப்புக்குள் எழுதுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு காலம் வராது. ஏன்னா எவ்வளவோ ஆன்மாக்கள் இருக்கின்றன, கோடி கோடியாக ஆன்மாக்கள் நமக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றன. எல்லாம் முத்திக்கு வரணும்னு சொன்னா பல கோடி யுகங்கள் வேணும். அன்னைக்கு பார்த்துக்கலாமே, அதை பற்றி சமாதானமே உரிய அந்த லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் என்பதாக நீங்கள் கொண்டு வந்தீர்களே ஆனால் அருணந்த சிவாச்சாரியாருடைய வாதம் என்னை பொறுத்தவரையிலும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஆனால்தான் சைவ சித்தாந்திகளை பற்றி பத்மீத வேதாந்திகள் விசிஷ்டாத்வைதிகள் எல்லாரும் சொல்ற ஒரு குறை, இவன் ஆணவ மரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஆணவ மரத்தின் மயமாகவே ஆய்விட்டான் என்பதாக சொல்லுவார்கள். ஒரு லாஜிக், அதாவது ஒரு கொள்கையை நாம வந்து அளவியல் மூலமாக நிறுவுதல் வேண்டும். அனுபவம் வேற, அளவியல் மூலமாக நிறுவுதல் வேண்டும். அது மாதிரி சில மாற்றங்களை நம்முடைய முன்னோர்கள் பண்ணியிருக்கிறார்கள். திருக்கோயில்களிலே சிவலிங்கம் தான், வேற எதுவும் கிடையாது. சிவலிங்கத்துக்கு அந்த கோலம் இருக்குது இல்லை, கோலம் சிவபாகமா ஆன்மபாகமா சக்தி பாகமா, இப்படி ஒரு சிக்கல். இன்று வரை தீர்க்கப்படாத சிக்கல். நீங்க திருப்பரந்துரை சென்றிருப்பீர்கள், இதுவும் வந்து திருவாசகர் திருப்பரந்துரை சென்றிருப்பீர்கள், அங்க அது இல்லை. என்னன்னு அங்க உள்ளவங்களை கேட்டு பாருங்களேன். அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்குள்ள மாணிக்க வாசலை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க, அதனால வைக்கல அப்படின்னு அங்க உள்ள சிவாச்சாரியா சொல்லிட்டாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், நமக்கு தத்துவம் புரியாத போது ஏதாவது ஒன்னு சொல்லி ஒரு அடிப்படையில் அமைந்திருக்கின்ற அந்த பீடம் சக்தி பீடம் என்பதாக சொல்லப்படுகின்ற நிலை உண்டு. இல்லை விஷ்ணு பாகம் கீழே, அதன் கீழே அங்க ஒரு அடுத்து ஒரு இடம் வந்து கீழே பீடம் இருக்கு பிரம்மபாகம். கீழே பூமியிலே அழுத்த பெற்று இருப்பது, பூமியில் தொடர்பு கொண்டு இருப்பது பிரம்மபாகம். அப்புறம் ஒரு சுருங்கிய இடைவெளி ஒன்று வரும், அதன் பிறகு விரிந்த பாகம் இருக்கிறது விஷ்ணு பாகம். மேலே இருப்பது ருத்ர பாகம் அல்லது சிவபாகம். இதுதான் அமைப்பு. மணிவாசகர் பெருமான் இந்த ரெண்டையும் ஏற்றுக்கொண்டார். எது? உடல் கீழே, நடுவிலே இருப்பது ஆன்மபாகம், அதாவது கோமுகம் என்பதாக சொல்லப்படுகின்ற அது அபிஷேகம் பண்ணா தண்ணீர் வந்து விழுகின்ற பாகம் இருக்கு, கோமுகம் என்பதாக சொல்லப்படும், அது ஆன்மா, அதை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு மேல சிவலிங்கம் பானம் என்பதாக சொல்லப்படுது சிவலிங்கம். திருவாசகத்தில் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நானும் அவனும் ஒன்று என்பதாக சொல்லப்படுகின்ற கொஞ்சம், அதாவது மேலோடு ஒத்துடணும், கொஞ்சம் அழுத்தமாக சொன்னீங்கன்னா ஒரு ஆள் எழுந்து நிற்பான் கூட்டத்தில், இது ஏன் கொள்கையாச்சு? அவன் பேர் சிவ சமவாதி. சிவ சமமும் இல்லாமல் சிவமாகவே முழுவதும் ஆகாமல் நான் ஒரு பொருள் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற, எங்கே இருக்கிறேன், அந்த பீடத்திலே இருக்கிறேன் என்பதாக சொல்ல மேலே அந்த கோலம் அமைக்கப்படவில்லை. ஒரு தத்துவம் அவரே சொல்லுகிறார், சிவ சிவ வேறுபாடு இங்கே இல்லை, இரண்டும் ஒன்று என்பது போல. அது வாய்ப்பு வரும்போது நான் அந்த வரியை சொல்லி விளக்கிறேன். இல்லையானால் நீங்க திருவார்த்தை என்ற திருவாசக பகுதியை படித்தால் அந்த திருவார்த்தையிலே சில அனுபவ உண்மைகளை எடுத்துச் சொல்கிறார். அப்போது வருகின்ற வார்த்தை இது, சிவ சிவ என்ற ரெண்டுமே ஒரு பொருளாக
ஆய்விட்டது அப்படின்னு சொன்ன சைவ சித்தாந்தம் இல்லை. ஆகல ஆனா ஒன்னாதான் இருக்கு என்று சொன்ன சைவ சித்தாந்தம். அதனாலே ரொம்ப பேர் என்ன பண்ணிட்டாங்க கேட்டா, மாணிக்க வாசகரே சைவ சித்தாந்தியா கொள்வதே கிடையாது. மாணிக்க வாசகர் பிற்காலத்தில் அதை சேர்க்கப்பட்டவர் என்ற ஒரு கருத்தும், மூவர் தமிழ் அதாவது வந்து ஞானசம்பந்தர் நாகூக்கரர் சுந்தரர் அதோட செய்தால் ஏற்றிக் கொள்ளுங்கள், மாணிக்க வாசகரை கொண்டு வந்து அதிலே நாம சேர்க்க முடியாது. இந்த கட்சி இன்னும் இருக்குது, அது ஒன்றும் வேறுபாடு இல்லை. மாணிக்க வாசகர் என்னதான் புறநிலை இருந்தாலும் கூட கைவி தாந்தியாக கொள்வதற்கு இல்லை. மாணிக்க வாசகரை கொள்ளலன்னா அவர் மாதிரியே இருந்தவர் காரைக்கால் அம்மையார், அவரை மட்டும் கொள்றீங்களே. அதே மாதிரி கருத்தான் அவரும் சொல்லியிருக்கிறார். ஏன் கொள்றீங்க அப்படின்னு கேட்டா, அதான் நாங்க வேறுபாடு காட்டிருக்கோமே, எல்லாரும் நிக்கிறாங்க அம்மா மட்டும் அமர்ந்திருக்கிறார்கள், கொஞ்சம் வேறுபாடு, எல்லாரும் நிக்கிறாங்க வரிசையா, இந்த அம்மா மட்டும் உட்கார்ந்துருக்கு, யாரும் அதை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. கோயிலுக்கு போறவங்க 63 இருக்குது, 63 இருக்கு, ஒன்னு அபிஷேகம், ஒன்னு ஆடை அலங்காரம் எல்லாம் செய்யறாங்க. நடுவுல ஒரு ஆள் என்ன வந்து உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய கட்சியை வந்து எதிர்க்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த ஆளை நிக்க சொன்னா என்ன? ரெண்டு விஷயங்கள் இந்த வகையில நாம் இன்னும் விளக்க சொல்ல முடியாத ஒரு செய்தி. ஒன்று, 63 காரைக்கால் அம்மையார் ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்பது பற்றி இன்னும் வல்ல, அதை பற்றிய விளக்கத்தை நாம் வந்து சொல்லுவதற்கு இல்லை. அதே மாதிரி இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த நடராஜ பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன அடிப்படையில் வேறுபாடு? இவங்க ரெண்டு பேரும் நடராஜ பெருமான் தான் உட்கார்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள், உட்கார்ந்து எப்படி வச்சாலும் சரி. மணிவாசக பெருமானும் காரைக்கால் அம்மையாரும் நடராஜ பெருமான் கீழே தான், தட்சிணாமூர்த்திக்கு முன்னால நிற்கிற 63 பேர்ல இந்த அம்மா உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா மாணிக்க வாசகர் கிடையாது. இந்த மாதிரிலாம் உள்ள நுணுக்கமான விஷயங்களை வந்து நாங்க சொல்லலாம், சொற்பொழிவு கூப்பிட மாட்டேங்க, பணம் தர மாட்டேங்க, எங்க பொழுது வந்து போயிடும், இவனை கூப்பிட்டா இவன் இதெல்லாம் சொல்லிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை போயிடுவேன்னு அவனும் சொல்றது இல்லை, நம்ம கேட்டா இருக்கு அப்படின்னு. 99 விழுக்காத மக்களுக்கு வேறுபாடு தெரியல. நாங்க பொழைக்கிறது யாரை வச்சுன்னா, உங்களுடைய தெரியாத தந்து வச்சுதான் நாங்க பொழைக்கிறோம், எல்லா ஊர்களும் தெரிஞ்சு போச்சுன்னா இங்கவே வந்து நீங்க கேட்க போறீங்க. சில சமயம் நமக்கு ஒரு ஆசை உண்டு, கேட்ட பாட்டியே திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருப்போம். வீட்டுல கிளாஸ்மெண்ட் கார்டு வச்சுட்டு ஒரே பாட்டை பல முறை கேட்டுக்கொண்டே இருப்போம், தெரியாதானே தெரியும், இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருப்போம் அப்படின்னு போதும். உண்மை சொல்ல போனால் விஷயம் அழுத்தமாக போனால் நமக்கு விடை கிடைக்காது. அதுல ஒரு முக்கியமான பங்கு வகிப்பது ஆணவம். இது யார் யாருக்கு இருக்குது, எப்படி இருக்குது, என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சைவதானத்தில் வருகின்ற ஒரு நுட்பமான செய்தி. மாணிக்க வாசகருடைய வரலாற்றை நீங்கள் அந்தகப்படுத்தி பார்த்தால், இந்த ஆணவம் அவரை விட்டு முற்றாக நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய சான்றுகள் திருவாசகத்தில் இருக்கின்றன. அதுதான் அவருக்கு ஏனையோரை விட அமைந்திருக்கின்ற ஒரு வேறுபாடு. இரண்டாவது இன்னொரு விஷயம் என்று கேட்டால், திருவாசகத்தை நீங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தால், அப்படி இருக்கிறாங்க சில பேர் திருவாசகத்தை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறது, நெத்தலு பண்ணியிருப்பவங்க தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அப்படி செய்து வந்தால் செத்து போகிறோம் இல்லையா, வாழ்வது என்பதாகிய ஒரு நிலை நமக்கு இருக்குது, மரணம் என்பதாகிய நிலை, மரணம் சம்பவிக்காது. மாள் நீக்க வாசகர் மாள்வதை நீக்கி விடுவார். நீங்கள் உலகத்தில் மாண்டு அப்படியே தூக்கி போறாங்க இல்லையா,
அந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாது என்பதாக நீங்கள் எண்ணினால் திருவாசகம் அதை கொடுக்கும். ஆனால் அவருக்கே பேர் மாள் நீக்க வாசகர். மாள் நீக்கம் என்பதுதான் மாணிக்கம் என்பதாக வருகிறது. மாணிக்க வாசகர் முதல்ல அந்த பேர் அவருக்கு வந்து யார் வைக்கிறது அப்படின்னு தெரியாது, இறைவனையே வைக்கிறார். இறைவன் தான் மாணிக்க வாசகர் என்ற பெயரையே வைக்கிறார். இவர் போய் இவர் குதிரை வாங்க போனவர், குதிரை வாங்க போறத பத்தி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. குதிரை வாங்க போதல் என்பது யோக மார்க்கம். யோக மார்க்கத்தில் போதல், யானையில் போதல் என்பது ஞான மார்க்கம். நீங்களும் கோயில உற்சவம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு வந்தா பணம் கட்டி யான வாகனத்தின் மேல வர மாதிரி அவர் ஒரு உபயம் பண்ணுங்களேன், குதிரை வாகனத்தினால் வர்ற மாதிரிலாம் பண்ணாது, யோக மார்க்கத்துக்கு போடுவீங்க. இந்த உற்சவம் செய்தால் யோக மார்க்கத்துக்கு போடுவார்கள். சேரமான் பெருமாள் குதிரை மேல போறார் கைதைக்கு, அது காதல் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி அதை வைத்துக் கொண்டு போகிறார். ஆனா எல்லாரும் கைதைக்கு போகும்போது ஒரு விஷயத்தை மனசுல வச்சிருந்த, நாம எல்லாருமே திருவாசகம் கேட்ட காரணத்தால கைலைக்கு போறதுக்காக இறைவன் வந்து நீங்க எல்லாரும் கைலைக்கு வாருங்கன்னு சொல்லிட்டு போட்டான் வச்சு கொள்ளுங்க. தெற்கு வாசற்படி வழியாகத்தான் போவோம், தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் சாஸ்திரங்கள் சொல்லுகிறேன். கீழ் பூ உலகத்திலே இருந்து நேராக கைலைக்கு ஒருவன் வருகிறான் என்று சொன்னால் அவன் தெற்கு வாசற்படி வழியாகத்தான் போக முடியும். கிழக்கு வடக்கு மேற்கெல்லாம் நமக்கு அனுமதி கிடையாது. போற வாகனம் குதிரையாக இருந்தால் அங்க ஒரு சேவகன் ஒரு கணநாதன் கணத்தலைவர் இருந்து தடுப்பான். லெட்டர் வந்திருக்கிறா நீங்க உள்ள வரலாம்னு கேட்பான், இல்லைன்னா திரும்பி போயிட்டு விடுவான். அந்த லெட்டர் வரணும், அது பெருமான் அனுப்பணும். பெருமான் நினைப்பான், இந்த ஆள் அழைத்து ரொம்ப நாளாச்சு, அவனை நாம கூப்பிட்டுக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா வழியில் தடையில்லாத வர வேண்டும் என்பதாக சொன்னால் யாரே வாகனம் அனுப்போம். நடுவுல வந்து இந்த செக்கிங் போஸ்ட் எல்லாம் இருக்குது இல்ல, அங்கெல்லாம் கொண்டாங்க உள்ள போறதுக்கு பாஸ்போர்ட் இருக்குதா அப்படின்னு கேட்கவே மாட்டான். யாரே வாகனத்தில் போனான், குதிரை வாகனத்துல போனா நிறுத்தி கொண்ட பாஸ்போர்ட் அதெல்லாம் சரியா இருக்குதா, ஆறு மாசத்துக்கு முன்னையே நீ வந்து விசா வாங்கி இருக்கணுமே, நீ போய் இன்னொரு தடவை விசா வாங்கிட்டு வாங்க அனுப்பிடுவான். இதெல்லாம் இவங்க வரலாறுல நமக்கு தெரியுது செய்தி. நீங்க உடனே ஓ இவர் கைலைக்கு போய் வந்திருக்காரு போன்ற, போனவன் திரும்ப வரமாட்டான், உள்ள போயிட்டான்னா அப்பவும் திரும்ப வர முடியாது. ஆனா போய் வந்த விஷயம் கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாம் படிச்சு பார்த்தா ஓஹோ, இங்க போய் நமக்கு ஒரு செக் போஸ்ட் வரும் போல தெரியுது. அதை துணிஞ்சு போனவர் சேரமான் பெருமாள் நாயனார். அரசரா இருந்த காரணம் போட்டு அவர் யோக மார்க்கம் போயிட்டார். போனவர் என்ன பண்ணிட்டார்னு கேட்டா, இந்த டிக்கெட் உள்ளவெல்லாம் போவான், நடுவுல ஒரு ஆள் வந்து டிக்கெட் இல்லாமலேயே அந்த டிக்கெட் எக்ஸாம் தாண்டி அந்த பக்கம் போயிடுவான். இவங்களுக்கு டிக்கெட் கிடையாது, இருந்தாலும் இவங்க கூட்டத்தில் அப்படி சேர்ந்து அந்த பக்கம் போயிடுவோம். அப்படி போயிட்டா சேரவான் பெருமாள் நாயனார் உள்ளே வந்தவரே கேட்கிறார், நீ எப்படி வந்த உள்ள? இவங்கெல்லாம் வந்தாங்க அந்த கூட்டத்தில் நானும் சேர்ந்தேன். அப்படியா, ஒண்ணுமில்லை, உங்களை பத்தி ஒரு புத்தகம் நான் எழுதியிருக்கிறேன், உங்களை கிட்ட நேரா படிச்சு காட்டணும்னு ஆசை. ஆல ஆக இவர் சேரமான் பெருமாள் நாயனார் கள்ளத்தனமா நேர்மொழியா போ, அவனுக்கு சரி கொண்டு எழுதி படித்த பிறகு நான் வெளியில உள்ள வந்தவனை வெளியே அனுப்ப முடியாது உள்ள போ, அந்த சட்டத்தில் அவர் போயிட்டார். யானை வாகனத்தில் போனால்தான் இந்த பாஸ்போர்ட் எத்தனையோ வகை வச்சிருக்கிறாங்க, அவங்க உட்கார வேண்டிய இங்க போக வேண்டியது அப்படி, அது மாதிரி இங்கேயும் உண்டு. யானை வாகனத்துல போறவன் தான் கைலாயத்தில் நேரா உள்ள போக முடியும்.
எந்த தடையும் யாரும் பண்ண முடியாது. அப்படி போனவர் சுந்தரர், அவரை நினைச்சுக்கிட்டே இருந்தார். அவர் இறைவன் நினைக்கிறார், சுந்தரரை அனுப்பி நாளாச்சு கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல அவ்வையாருக்கு தெரியுது உங்க பூசை பண்ணிட்டு இருக்கிறாங்க, சுந்தரர் போறாரே, நீ பொறுமையா பூசை பண்ணு, உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன். இந்த தும்பிக்கையில தூக்கி அங்க உட்கார வச்சுட்டார். உள்ள இவர் சுந்தரரை வரவேற்கிறார் அவ்வையார். அப்படின்னு போகலாம். இதெல்லாம் கைலை செல்லும் வழிக்குரிய உபாயங்கள். இப்ப அதையே நான் சொல்றேன்னு சொன்னா கைலைக்கு போக நாம் எல்லாம் தயாராகிட்ட. திருவாசகத்தை ஒரு முறை கேட்டாலே கைலைக்கு போக தயாரான போற வழி என்ன என்பது பற்றி தான் இங்க சொல்லப்படுகின்ற செய்தி என்ன என்று கேட்டால், ஆணவம் என்ற ஒரு குறை நமக்கு இருப்பதனாலே காரணகாரிய தடை நமக்கு உண்டாகிறது. அது நான் என்ற நிலை உண்டாகிறது. இந்த ஆணவத்தை இறைவன் படைக்க இல்லை, ஆன்மாவை இறைவன் படைக்கவில்லை. அவன் படைத்து கொடுத்தது இந்த உடம்பு தான், குற வீடு என்ன இது. இதற்கு உள்ளே போனால் மனம் புத்தி சித்தம் அதுதான் கூடம். அங்க உட்கார்ந்து நாம ஆராய்ச்சி பண்ணலாம். நம்முடைய புத்தி இருக்கிறதே, முதல் பிறவியிலிருந்து இந்த பிறவி வரையிலும் நாம் பெற்ற அனுபவங்கள் அங்க இருக்கும் வரி வரியா. ஒரு பிறப்புக்கு ஒரு கொள்கை. போன பிறப்புல நான் முடிவு பண்ணது, அடுத்த பிறவி நான் பிறந்தால், எனக்கு நான் திருமணமாகி குழந்தை பிறந்தால் அவனை படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு வச்சுன்னா, போன பிறவியில படிக்க வச்சு படிக்க வச்சு அவளை சம்பளத்தை வச்சு நம்ம எழுத்து பேசுறது போனது வந்தெல்லாம் பார்த்து, இனி நான் அடுத்த பிறப்பில் எனக்கு குழந்தை பிறந்தால் படிக்க வைக்க மாட்டேன், முட்டாளாக இருந்தால் எனக்கு அடிமை செய்து கொண்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த பிறப்பினுடைய பிறப்பு முழுவதையும் உள்ளடக்கியதாக ஒரு கொள்கை. அந்த கொள்கை இருக்கும் புத்தியில, நம்ம புத்தியில தான் அது நம்மோட வரும். அது சேர்ந்துதான் புரியட்டகாயம் என்ற ஒரு உடம்போடு தான் நாம போவோம். அதுல எட்டு கூறுகள் இருக்கும். நாம் அனுபவித்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். சில பேருக்கு ஓசை உடனே வரும், அதிகமா இருக்கும். போன பிறவிகள்ல அவன் அதில் கொஞ்சம் ஈடுபட்டு அனுபவிச்சிருப்போம், நல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஐந்தும் நாம் எவ்வளவு அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த அளவு அப்படியே இருக்கும். அதை நாம் அனுபவிச்சு வேற யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அனுபவம் என்றாலே என்ன பொருள்? பலம் என்றால் பிறப்பு. அனுபவம், அணுனா துணை. ராகம் அனுராகம், ராதா அனுராதா, பல்லவி அனுபல்லவி, புள்ள சொல்றாங்க இல்லையா, அணுனா துணை அர்த்தம். அந்த அர்த்தம் இல்லை இங்க. அறிந்து நுகர்ந்து பட்டு வந்த அனுபவம். ஒரு விஷயம் நமக்கு இந்த பிறவியில் நாம் முடிவு பண்றோம்னு சொன்னா முதல்ல அதை பற்றி அறிந்திருப்போம், அதை அனுபவித்திருப்போம். அனுபவித்த பிறகு படாத பாடு பட்டிருப்போம். அனுபவித்து நுகர்ந்து பட்டு வந்த அனுபவம் அனுபவம் என்று பெயர். பதம் என்பது பிறப்பு, மற்றதெல்லாம் அதற்கு துணை. எதை அறிகிறோம், எதை நுகர்ந்தோம், என்ன பட்டோம், இதெல்லாம் சேர்ந்து பிறப்பா முத்தியா என்று முடிவு செய்யும். அதான் அனுபவ உண்மை என்பதாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தையினுடைய தன்மை. ஒவ்வொரு இந்த நியூஸ் என்பது சொல்லுவாங்க இல்லையா, நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், நாலு சேர்த்து நியூஸ் வந்து வருகிறது. அது மாதிரி இது அனுபவம் என்றால் அறிந்து நுகர்ந்து பட்டு வந்த அனுபவம். இவ்வளவு எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, எவ்வளவு கேட்டாலும் ஆணவமலம் நம்மை விட்டு அகலாது, கொஞ்சம் இருக்கும், அவலேசம் இருக்கும். இருக்குதுங்கிற ஞாபகம் நமக்கு இருக்கணும்.
காரணம் என்ன என்று கேட்டால், நம்மை ஆன்மாவை இறைவன் படைக்கவில்லை. ஆன்மாவை ஒட்டி கொண்டிருக்கின்ற ஆணவத்தையும் இறைவன் படைக்கவில்லை. இறைவன் உள்ளே இருக்கிறான், அவனை சுற்றி ஆன்மா இருக்கிறது, அதற்கு ஒரு மேல் கவர் போல ஆணவம் இருக்கிறது. இது ஒரு யூனிட். இது மூன்றும் இல்லாத ஒரு ஆன்மா கிடையவே கிடையாது. இந்த மூன்றையும் இறைவன் படைக்கவில்லை. இறைவன் படைத்தான் என்று சொன்னால் நீங்க உலகத்தை எல்லாம் எடுத்துக் கொள்ளலாம். அப்படி படைத்தால் இப்படி படைத்தால் எடுத்துக் கொள்ளலாம். ஆன்மாவை இறைவன் படைக்கவில்லை. உடம்பை படைத்திருக்கிறார். இது என்னென்ன அனுபவிக்கணும் என்பதற்கு சார்பாக இந்த உடம்பை படைத்திருக்கிறார். ஆன்மாவை இறைவன் படைக்க இல்லை. ஆனால் இறைவனால் முடியாத காரியங்கள் சொன்னா ஆன்மாவை பட அப்படி சொன்னா முடியாது, செய்ய முடியாது. அது ஏற்கனவே இருக்கின்றன. அதே மாதிரி ஆன்மாவுக்கு உள்ளே இருக்கின்ற இறைவன், அவனை சுற்றி இருக்கின்ற ஆன்மா, அதற்கு மேல் ஒரு கவராக இருக்கின்ற ஆணவம், இந்த மூன்றையும் இறைவன் படைக்கவே கிடையாது. இவற்றினுடைய காரியங்கள், இவைகளுடைய மோதலினாலே வருகின்ற செயல்பாடுகள், அது காரண காரிய ஒற்றுமை என்பதாக சைவ சித்தாந்தம் நமக்கு அமைத்து சேர்க்கின்றது. இப்ப நாம் எடுத்துக்கொண்ட செய்தி என்ன என்பதாக சொன்னால், ஆதியன் முதல்வன், முன்னே சொல்லியிருக்கிறேன், ஆதியன் இந்த மூன்று பொருள் படைக்கப்படாதது, அதுல யாருக்கு முன்னுரிமை தரலாம், ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல யார முதல்ல போடலாம் என்று கேட்டால், இந்த ஆன்மா என்பது எப்பொழுதும் தனித்து நிற்காது. ஏதாவது இந்த கூட்டம் அல்லது அந்த கூட்டம் அதை சேர்ந்துதான் இருக்கும். தனித்து நிற்கின்ற ஆற்றல் அதற்கு இல்லை. எப்பொழுதுமே அது வந்து டிபெண்டன்ட். ஆன்மாவை இண்டிபெண்டன்ட் என்பதாக சொல்லுகின்ற ஒரு வழக்கம் கிடையாது. நான் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கிறேன். ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? ஆன்மாவை ஒட்டித்தானே இறைவன் இருக்கிறான், ஆன்மாவை ஒட்டித்தானே ஆணவம் இருக்கிறது. அது ஆன்மாவை முதன்மைப்படுத்தினால் என்ன அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுகிறது. எனக்கு என்னமோ நம்ம வந்து ஒரு சார்பு பொருளாக சொல்லுவது செங்கன் அப்படிதான் சொல்லுவது. எனக்கு என்னமோ அது கொஞ்சம் மனசு கொஞ்சம் தடுமாற்றம். அதனால சைவ சித்தாந்தத்தில் ஆன்ம கொள்கை அப்படின்னு ஒரு புத்தகத்தில், நீங்க ஆன்மாவை வச்சே மற்ற பொருளை பற்றி ஆராய்ஞ்சா என்ன? ஏன் நீங்க இறைவனை வைக்கக்கூடிய எது ஒரு தெரியாத பொருளோ அதை பற்றியே நீங்க ஆராய்ந்து கொண்டு அதிலிருந்து வேறுபாடு சொல்லுகிறீர்களே, ஏன் நம்மையே நாம ஆராய்ந்தால் என்ன? அப்படி ஒரு கோணத்துல ஒரு புத்தகம் வச்சு விடுங்களேன். நமக்கு இருக்கிறது என்னன்னு கேட்டா, சுத்தமான முழுமையான அறிவு நமக்கு கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கூட 100 கேள்விகளை 98 கேள்விக்கு பதில் சொல்லுவோம், 2 கேள்வி பதில் சொல்ல மாட்டோம். சில பேர் 2 கேள்விக்கு பதில் சொல்லுவான், 98 கேள்வி சொல்லல. 100க்கு 100 அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம ஒத்துக்கொள்றதில்லை. இல்ல நம்ம ஒத்துக்கொண்டு ஆராய்ந்தால் என்ன? அது ஆன்மாவே முதன்மை பொருள். ஆன்மா இல்லையானால் கடவுளை கடவுள் என்று எவன் சொல்லுவான்? கடவுள் பெரியாளர்களா? கடவுள் உயர்ந்தவன் என்று சொல்லுகின்ற ஞானம் யாருக்கு உண்டு என்று கேட்டால் எனக்கு தான். ஏன் என்னை நீங்கள் முதன்மை பொருளாக எடுத்துக் கொள்ளக்கூடாது? கடவுளை நான் தான் முட்டாள்னு சொல்றேன், கடவுளை நான் தான் அறிஞன்னு சொல்றேன். கடவுளை பற்றி யார் எந்த ஒரு வாக்கியத்தை எடுத்தாலும் கூட ஆன்மா சொன்னதுதான். இதுக்காக ஒரு வரலாறு எழுதினாங்க, வேதங்களை இறைவன் எழுதினான். இதுக்கு வேத விற்பன்னர்கள் ஒண்ணு எழுத நான் நிறைய எழுதியிருக்கிறேன். இறைவன் வேதம் எழுதினால் அது அந்த காம்ப்ளிகேஷன் சொல்றோம் இல்லையா, ஒத்து வராத கருத்துகள் இருக்கவே கூடாது. முதல்ல
அந்த அம்மா தான் மறுத்தாங்க. அது எந்த அம்மா? இறைவனுடைய தலைவியாக உமாதேவி தான் இந்த புத்தகத்தை கொண்டு போய் குப்பையில் போடுறாங்க. முதல் மறுப்பு அங்கே தான் வந்தது. இந்த ஆள் சமாதானப்படுத்தல, இல்லை இல்லை நான் சரியாக தான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு ஒன்று சமாதானப்படுத்தலை. அதை வச்சுட்டு ஏடா உள்ளூர் இங்கேயே மறுப்பு நமக்கு வருதுன்னு அப்படி கொஞ்சம் வெளியில் உலாக போனார். உள்ள புள்ள வந்தான் முருகப்பெருமான். என்ன அப்பா ரூம் வந்து நிசப்தமா இருக்குது, எப்போ இப்படி இருக்கா? சண்டையும் தாடியுமா தானே இருக்கும். நிசப்தமா அப்பா ரூம் இருக்கிறது, ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு உள்ள வந்து பார்த்து ஞான கண்கள் பார்த்த பொழுது எல்லாத்துக்கும் காரணம் இந்த புத்தகம் தான் அப்படின்னு அவருக்கு பட்டு பூரா கட்டி அந்த மூட்டைய கொண்டு போய் கடல்ல போட்டார். இவர் கொஞ்ச நாள் கழித்து வந்து சரி யாருங்காக்கெல்லாம் நாம தான் படிப்போமே அப்படின்னு வந்தா புத்தகத்தையே காணும். அப்புறம் இறைவன் பார்த்து இந்த புத்தகம் எங்க போச்சு, புள்ளதான் பண்ணிருக்கிறாங்க இத அப்படின்னு ஒரு தாபம் கொடுத்து நீ ஊமையா பிறக்க கடவுள்னு அவருக்கு ஒரு தாபம். ஒரு புத்தகம் எழுதுனா எவ்வளவு நல்ல பேர் வரணும் போய் இந்த கைலாச குடும்பத்தில் படுற பாடு இருக்கிறது வேதம் கொண்டாந்து தூக்கி கொண்டாந்து போட்டு எல்லாத்தையும். இதுதான் இறைவனுடைய வரலாறு. இதெல்லாம் எழுதி பெரியோர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட வரலாறுகள். திருவாசகம் இங்கு ஒரு கால்வோதில் பொருள் தெரிந்தோ தெரியாமலோ ஒருத்தன் படிப்பானையானால் கருங்கல் மனமும் கசிந்து உருக கண்கள் மென்மயிறு பொடிப்ப வெளிதல் புயழி அன்பர் ஆகுணரன்றி மண்பதை உலகில் மற்ற இளரே. ஒரு புஸ்தகத்துக்கு எதிர்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த புஸ்தகம் திருவாசகம் பெரியவர்களே சொல்லியிருக்கிறார். இறைவன் எழுதிய புஸ்தகம் என்ன? வேதம் ஓதன் அவரே சொல்றார். நாலு பேர் கையை பிடிச்சி விட்டு சாமி ஊர்வலம் போகும்போது பின்னால் நாலு பேர் போவான், நாலு வேதம் படித்துக் கொண்டே போகிற இங்கேயே அதை ஆதரிக்கிறவர்கள் இருக்க முடியும். நாலு பேர் அந்த வேதத்தை சொல்லிட்டே போவார்கள், பக்கத்தில் ஒரு ஆள் போக மாட்டான். அதுக்கு பின்னால வர்றது தேவார ஓடுவார்கள், அங்க கூட்ட கூட்டமா வந்து போயிட்டே இருப்பான். இதை ஒருத்தர் கவனிச்சார், ஏன் இங்க பின்னால இருந்து யாரும் ஒருத்தர் கூட போகலையே, இங்க மட்டும் இவ்வளவு கூட்டம் இருக்குது, சாமித்துக்கு சண்டை போடுவான். இந்த தேவார ஓடுவார்களை முதல்ல கோயிலுக்கு வர சொல்லியா, நாங்க எப்ப சாமி தூக்கி முடிச்சு கொண்டு வந்து இந்த விழாவை முடிக்கிறது, இவன் அங்கங்க கூட்டம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் சாமி போக விட மாட்டாங்கிறான். அதனால தேவார ஆசிரியர் கூட்டத்து பின்னால விட்டுடும், நாங்க முன்ன போய் கொண்டாந்து சாமி பாட்டு மணி இறங்கி விட்டு கூட்டு போயிடுறோம், அவன் எப்ப பண்ணாலும் அடுத்த நாளே வளர்த்த அதுக்கு அடுத்த நாளே வளர்த்து போட்டோம். இப்படிலாம் மாற்ற சிதம்பரத்தில் நடந்தது. முதல் முதல் வந்து தேவார கூட்டம் போகக்கூடாது, சாமி அனுப்பு. தேவார கூட்டம் பாடுறவங்க பொறுமையா பாடிட்டு அடுத்த நாள் காலில் வந்து இறங்கட்டு, அவங்களுக்கு என்ன இருக்குது? ஆனா கூட்டம் அங்கதான் இருக்கும். அது சொல்றாரு அவர், வேதம் ஓதில் விழிநீர் பெருக்கி நெஞ்சம் நெற்குறுகி நிற்பவர் காண்கிலேம் திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதில். ஒரு தரம் ஒருத்தம் படித்தாங்க, எல்லாருமே விழிநீர் பெருகி நெற்கு நெற்கு உருக உடல் கம்பித்து அதை கேட்டு ஆனந்தப்பட்டு கொண்டு அப்படியே நின்று இருப்பார்களே ஒழிய ஒருவன் கூட அன்புக்கு ஆட்படாமல் இருந்தது என் கண்ணால நான் பார்த்ததே இல்லை அப்படி சொல்றவர் கற்பனை களஞ்சியம் சிவபுரார் சுவாமிகள். இவர் சொல்லுகிறார், இவருடைய ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான். இந்த வாசகம் எல்லாம் உலக மொழிகளில் தமிழில் வந்திருக்கிற வாசகம், திருவாசகத்துடைய வாசகம் எல்லாம் இறைவனாலேயே
அந்த சொற்களை அவனே தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார். அது அவரே சொல்றார், நான் போன பிறவியில உன் முன்னால கைகட்டி நின்று கொண்டிருந்தேன். பெருமான் முன்னாலே மாணிக்க வாசகர் கைகட்டி நின்று கொண்டிருந்தார். அப்ப பெருமான் சொல்லுகிறான், நீ பூ உலகத்திற்கு போ, நீக்கி முன் நிலாவகை. நான் முன்ன நின்றே இருந்தேன், என்னை நீ பூ உலகத்திற்கு செல் அப்படின்னு ஒரு உடம்பை கொடுத்தார். உடம்பை கொடுத்தது மட்டுமல்ல, நுண்ணிய நொடியன சொல் செய்து அவனே அருமையான வார்த்தைகள் எல்லாவற்றையும், இந்த திருவாசகத்தில் வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் இறைவனால் உருவாக்கப்பட்ட தனி வார்த்தைகள். இப்ப நாம டிக்ஷனரியை பயன்படுத்தி சொல்ற மாதிரி இல்லை, நாம ஏதோ படித்து விட்டு சொல்ற மாதிரி இல்லை, இறைவனே இந்த உருவத்தை உருக்குவதற்கு என்று நுண்ணிய நொடியன சொல் செய்து. சொற்கள் ரொம்ப உயர்வாக இருக்கலாம், சொல்றவனுடைய கர்மா இருந்தா என்ன பண்றது, ரொம்ப நிறைய படிச்சிருப்பார், அவர் பேசினா எல்லாரும் எழுந்து போடுவார்கள், ஒண்ணுமே படிக்க மாட்டான், படிச்சே இருக்க மாட்டான், விஷயமே இருக்காது, அவன் முன்னால் அவன் கண்ணு கை கட்டு கட்டு கொண்டே இருப்பான், அவன் கர்மா. ஆனால் என்ன பண்ணாரு, என்னுடைய கர்மாவை அப்படி உதறி விழாக்கைத்து அப்படி உதறினார், எல்லா கர்மாக்களும் ஒழிந்து போய்விட்டனர், என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இதெல்லாம் கொடுக்கும், இவற்றை வைத்து நீ பாடு அப்படின்னு சொல்லி அனுப்பின அவரே சொல்றார். திருவாசகத்துல நீக்கு முன்யனை என்று வருகின்ற அந்த பாடலை படுத்தினா அந்த விஷயங்கள் முழுவதும் அமைந்திருக்கிறார். அதை சொல்றார் இங்க, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான். நான் உன்னை பாடம்னா நினைச்சிட்டு வந்தேன், இல்லையா, என்னை இழுத்துட்டேன், நான் எங்கேயோ போய் கொண்டு இருந்தேன், குதிரவாக போன நான், ஈர்த்து என்னவோ ஒரு மாயம் செய்து என்னை வந்து கொண்டு வந்து, இது முன்னால கூட நீ வந்து என்னை இங்க வாழ கூப்பிடல, நானே உங்கள்கிட்ட வர்ற மாதிரி ஒரு மாயம் செய்து விட்டாயினே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை, என்னை ஆளாக கொண்டு விட்டாய், உன்னை விட்டு நான் வெளியே போக முடியாத மாதிரி இங்கே இருந்து உன்னையே பாடுகின்ற மாதிரி, எதை பாடுறன்னு எனக்கே தெரியல, இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தன என்று எனக்கே தெரியவில்லை, எல்லாவற்றையும் நீ கொடுத்து ஏதோ நான் உன்னை பாடுற மாதிரி உலகத்துக்கு. வேறொருத்தர் சொல்ற, உனக்கு நான் அன்பு இல்லாதவன் என்பது உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம், உனக்கு நான் சுத்த அன்பு இல்லை என்பது உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம், நீ என்னை ஆட்கொண்டது உலகம் தெரிஞ்ச விஷயம், இனிமேல் நீ இல்லைன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு போக பார்க்காது. நாம் தனக்கு அன்பில்லை நாயகனும் நாமும் அறிவோம், ரெண்டு பேரும் தான் தெரிந்த விஷயம், நான் உன் மேல அன்பு இல்லைங்கிறது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், ஆனால் நீ குதிரையின் மேல் வந்து குதிரை வாங்குற மாதிரி குதிரை விற்கிற மாதிரி ஏதோ அரசனத்தை வந்து என்னை ஆட்கொண்டாயே, அது உலகம் முழுவதும் தெரிந்த விஷயம், உலகம் தெரிந்த விஷயத்தில் நீ மாட்டிக்கொண்டாய், நான் வந்து அன்பில்லாதவன் என்பது உனக்கு எனக்கு தான் தெரியும், அப்படிலாம் சொல்றார் அவர். ஈர்த்து, இந்த ஈர்த்தல் என்பது வந்து என்னமோ அங்க போகலன்னா மனசு என்னமோ மாதிரி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, இல்லை சார் நான் வந்து போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேன், அது என்ன போய் தலையை காட்டிட்டு வரணும்னு, மனசு வந்து நல்லா இருக்கு, பூரா என்னதான் இருந்தாலும் கூட போவதையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட அந்த மாதிரி ஈர்ப்பு யாருக்கு வரும், அது ஒரு காரணம் சொல்றாரு. இதை வச்சுதான் பின்னால வந்தவர்கள் வந்து மாணிக்க வாசகருக்கு குடும்பம் உண்டு, திருமணம் செய்து கொண்டவர் திருவாதவர். ஏன்னா இந்த ஈர்த்து ஆட்கொள்ளுதல் என்பது மகன் தந்தை உறவு தான் வரும்,
பக்கத்தில் தான் நம்ம புள்ள இருக்கிறாங்க. பார்த்துட்டு போட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதை பார்க்கலன்னா ஒன்றும் கோச்சிக்க மாட்டான், இதை கோச்சிக்க மாட்டாங்க அப்புறம் என்ன பார்க்காத போ என்னமோ மாதிரி எதுக்கும் ஒரு அடி அங்கே வச்சுட்டு போடுவேன். அவன் கேட்பான், ஒன்று யார் இந்த அவசரத்தில் வர சொன்னாங்க, நேராக போக வேண்டியது, நான் வந்து என்ன பார்த்துக்கிறேன் சொல்லுவாங்க. அப்புறம் நாம பெத்த மனசு பெற்று இதுதான் வார்த்தைகள் வச்சுக்கிறோம், அது ஒரு வகை ஈர்ப்பு, ஈர்ப்பாற்றல். உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று திருப்பெருந்துரைக்கு வரவே இல்லை, உத்தரகோசமங்கைக்கும் வரல, நான் வேற பக்கமாக தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் சொல்றாங்க, குதிரை வாங்க தான் போனேன், அரசனா தான் உத்தரவு, என்னமாவோ நான் வந்து உங்கள்கிட்ட மாற்றிக்கிட்டு உன் பக்கம் வந்து கடைசியில் எல்லாத்தையும் இழந்து இப்போ நிற்கிறார். அந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஈர்த்து இழுத்தல். இழுத்தல் என்பதற்கு அர்த்தம் வேற, ஈர்த்தல் என்பதற்கு அர்த்தம். ஈர்த்தல்ல வந்து வெளிப்படையா தெரியும், என்னை கையை பிடிச்சி ஒருத்தர் இழுத்து விட்டு போறான், போலீஸ்காரன் வந்து பேராசிரியர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறோம், உலகம் எல்லாம் பேசும், அவர் என்ன தப்பு பண்ணார், நீங்க எல்லாம் அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போ. இது அப்படி இல்லை, ஆள் நின்றுட்டு இருப்பான், மனசு மட்டும் தனியா ஓடும். அடுத்த தெருவுதானே, இவ்வளவு தூரம் வந்து விட்டானே, நேரா போனா அவன் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டான், என்னமோ அது வந்து அது அது பிள்ளை பாசம் சொல்றதா, அதை ஏற்கனவே இருக்குது, ஆனா இங்க வந்த பிறகு இருக்குது. இவ்வளவு வந்துட்டமே, இந்த பக்கத்து தெருவுதானே, பக்கத்து வீடுதானே, பக்கத்துல தானே, ரெண்டு பேரும் சண்டை போட்டு கொண்டு பக்கத்து வீட்டுல வாழ்ந்து கொண்டிருப்பான், இருந்தாலும் கூட காலில் அவன் என்ன சொல்றான் இவன் கேட்டுட்டு இருப்பான். தான் சண்டை போட்டு அவனை தனி குற்றம் வச்சாச்சு, நாம இங்க இருக்கிறோம், பேசாம இருக்க வேண்டியதுதானே. அது மாதிரி எந்தை என் தந்தை, எனக்கு உரிமை, என்னை தந்தவன் நீ, தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, நீ உன்னை கொடுத்து என்னை வாங்கி கொண்டாய், எடுத்துக்கொண்டாய், நானே விரும்பி கொடுக்கிறேன். எந்தை என்பதற்கு என் தந்தை, ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை. தொடக்க நீ பிறந்ததிலிருந்து கடைசி வரை இப்படித்தான் நீ இருந்தியா? அன்னைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போன, நீ கல்யாணம் பண்ணி கொள்ள போற பொண்ணு இருக்கிற உங்க அத்தை வீட்டுக்கு போன, அன்னைக்கெல்லாம் இந்த அப்பா இருந்தது உனக்கு தெரியலையா? இன்னைக்கு மட்டும் அப்பா இங்க இருக்கிறாருன்னு தெரியுத? அப்படின்னு அவன் கேட்டான்னா, நீ இதெல்லாம் எங்கிட்டே இருந்து குற்றங்களை கண்டுபிடித்து கேட்பாய் என்று அன்றைக்கே எனக்கு தெரியும். பக்கத்து வீட்டுலதானே அப்பா இருக்கார், இவ்வளவு தூரம் போய் இங்க போறவே அங்க வள்ளியே நீ கேட்பேன் எனக்கு தெரியும் என்பதைத்தான் பெருமான். என் தந்தையினுடைய குணம் முழுவதும் எனக்கு தெரியும், ஒவ்வொரு உரையும் என்னை நீ என்னை இழுத்து கொண்டே இருக்கிறாய், என்னை படிக்கவே விடவில்லை, பார்க்கவே விடவில்லை, ஒரு வீட்டுக்கு போகவே விடவில்லை, அந்த வீட்டுக்கு போனாலும் கூட அவங்க பேசினாலும் கூட இந்த பக்கம் வந்து இங்க வல்லியோட அப்பா கேட்பாரேங்கிற எண்ணத்தோட தான் பேசணே, ஒழிய நூற்றுக்கு நூறு உண்மையா நாங்க பேசவே இல்லை. ஈர்த்து எந்த விஷயம் பேசினாலும் இது நடுவில் வரும், கொஞ்சம் வரும், இங்க வராத போயிட்டானே, அப்பாவை மறக்கிறானே, வரும். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த விஷயத்தில் அறிவைத்தாலும் தந்தையாகிய நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயே என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறானே என்பதாக, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்பதாக முடிக்கிறார். எஞ்சிய செய்திகளை சிறிது இடைவேளைக்கு பிறகு நாம் சிந்திக்கலாம் என்பதாக சொல்லி சிறிய ஓய்வை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வணக்கம்.